நஞ்ச நிலம் நம்மளுக்கு 64 ஏக்கர் அதுவும் அவர்கிட்ட தான் இருக்குமா மாட்டு வகையறாவல 1760 ஆடு 500 ஆறு கட்ட வண்டி அதோட ஒரு மனுஷன் என்னது மனுஷனா என்ன சொல்றீங்க ஆமாங்க மனுஷன் தான் அவன கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க கோயிலுக்கு நேர்ந்து விட்டுட்டா அப்புறம் அவன் கோயிலுக்கு தானங்களே சொந்தம் ஆடு மாடுகளை தான் கோயிலுக்கு நேர்ந்து விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது ஆச்சரியமா அது ஒரு பெரிய கதமா 24 வருஷத்துக்கு முன்னாடி இன்னப்பா இன்னாச்சு அம்மா நீங்க குடுத்த மருந்தெல்லாம் குடுத்து பார்த்துட்டோம் குழந்தைக்கு இன்னும் குணமாகலம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா ஏ புள்ளை நீங்க தான் காப்பாத்துங்க என்னால முடிஞ்ச அளவு குழந்தை காப்பாத்துறதுக்கு எல்லா வைத்தியம் பண்ணிட்டேன் இதுக்கு அப்புறம் சரியாகலினா தெய்வம் தான் காப்பாத்து அப்பா உப்பிரியப்பா எல்லா உலகத்தையும் காப்பாத்துறேன் எங்க குழந்தையும் காப்பாத்துவங்கிற நம்பிக்கையில தான் உன்னை தேடி இங்க வந்திருக்கும் ஐயா உள்ள இருக்கிற இருப்ப பார்த்தா கண் எடுத்து பார்க்க முடியல பெத்த மனசு பதபதைக்குது இந்த நிலைமையில இது எங்க கிட்ட இருக்க வேணாம் ஓஞ்ச நதியிலே ஒப்படைச்சிடுறோம் காப்பாத்து உனக்கே நேர்ந்து விட்டுட்டோம் இது உயிரோட உலாத்திட்டு இருந்தா கண்ணாலையாவது கண்டுட்டு இருப்போம் வாங்கிது ஓ புள்ள புள்ளைய கோயில் சொத்தை ஏத்துக்க வேண்டியது எங்களுக்கு கட்டாயமா போயிடுச்சு அந்த புள்ள உப்புலியப்ப இல்லேனா இந்த கோயில்ல ஒரு வேலையுமே நடக்காதுன்னா பாருங்களே அப்படியே அந்த அதிசயமான புள்ளைய நான் இப்ப பார்க்கணுமே பார்க்க தான போறீங்க திருவிழா நேரத்துல வந்திருக்கீங்க உப்புல இல்லாத திருவிழாவா ஜாய பிரதக்ஷ சாயினே நமோவை எம்பை சரவணாய பூர்மஹே சமே காமா காமகாமாய மக்கம் தாமேஸ்வரோ வை ஸ்ரோததாதோ குபேராய வை சரவணாய மகாராஜ்யாய நமஹ இவன் தான் உப்புல உப்புலி இவங்க தான் புது ஈவ அம்மா வணக்கம் அம்மாவை பார்த்தா மகாலட்சுமி பார்க்குற மாதிரி இருக்கு உப்புள் ஏப்ப நாம மந்திர ஸ்தோத்திர நாமம் பரிமள மந்திர புஷ்பாணியும் சமர்ப்பயாமி எவ்வளவு பெரிய கோளம் ஏமா இப்படி வலி அடிச்சு கோளம் போட்டா கோளத்தை மிதிக்காம இப்படி வீட்டுக்குள்ள போறது கோளம் வேற அழகா அம்மா இருக்கங்களா
என்னம்மா பேச மாட்டியா? பேசா மடந்தையா? ஏமா பேசுனா பல்லுகளு கீழே விழுந்துருமா? என்னடா இது, பதில் பேசாம போய்கிட்டே இருக்கு. வேலைக்காரிக்கு இவ்வளவு திமுறா? என்னப்பா? இந்தாங்கம்மா பாலு. ஏமா வேலைக்காரி ஊர்ல இருந்தே கூட்டிட்டு வந்தீங்களா? வேலைக்காரியா? என்ன சொல்ற? ஆமாமா, வீட்டுக்கு வெளியே கோலம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன், பதிலே பேசாம போயிருச்சு. அவ பேச மாட்டாப்பா. ஆமாப்பா, அவளோட உயிர் சிநேகிதி. அவ கண்ணு முன்னாலேயே லாரியில அடிபட்டு இறந்ததை பார்த்த அதிர்ச்சியில அவளுக்கு பேச்சு வரல. அவ பிறவி ஓமை இல்ல. அப்ப இது என் மகதான். என்ன மன்னிச்சிருக்கமா? பரவாயில்லப்பா, கவலைப்படாதீங்கம்மா. இந்த ஊருக்கு வந்துட்டீங்கல்ல, உப்புளியப்பன் பாத்துக்கிடுவான். அவன் சக்தி வாஞ்ச கண்கண்ட தெய்வம். அம்மா, ஒரு பெரிய மணியை வாங்கி நம்ம கோயில கட்டுங்க. உப்புளியப்பா, எப்படி மணியோட நாவ செஞ்சு ஊருக்கெல்லாம் ஓசை கேக்குதோ அதே மாதிரி என் பொண்ணோட நாவ செஞ்சு அவ பேசணும்னு வேண்டிக்கிங்க. பாப்பாவுக்காக நான் மணி அடிக்கிறம்மா, நான் மணி அடிக்கிறேன். நிச்சயமா நம்ம பாப்பா பேசும், அவனை நம்புங்கம்மா. கண்டிப்பா நீ சொல்றத நான் செய்யறேன். நீ சொல்றது அந்த உப்புளியப்பனே வந்து சொல்ற மாதிரி இருக்கு. பாப்பாவுக்கு ஏதாவது கல்யாணம்? இது வரைக்கும் பத்து பேருக்கு மேல வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. பூமியாச்சே, ஒதுங்கிடுறாங்க. நீங்க மனசு ரொம்ப தளர விடுறீங்கம்மா. இவனுக்கு இவன் தான் ஆண்டவன் நிச்சயம் படைச்சிருப்பான். காலம் வரும்போது அவங்க நம்மளை தேடி வந்துதான் ஆகணும். வெளியே போய்கிட்டு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இடத்தை காலி பண்ணு. இங்கெல்லாம் படுக்க கூட எந்திரி. இது கோயில், சத்திரம் இல்ல. அதெல்லாம் வெளியில உள்ளவங்களுக்கு. என்ன மாதிரி கோயிலுக்கு நேர்ந்து விட்டவங்களுக்கு எல்லாம் இதான் வீடு. என்னது, கோயிலுக்கு நேர்ந்து விட்டு இருக்காங்களா? என்னம்மா காது குத்துறியா? ஒரு ஆம்பளை கோயிலுக்கு நேர்ந்து விடுறப்போ பொம்பளை நேர்ந்து விட மாட்டாங்களோ? ஏய், என் பொறுமையை சோதிக்காத, அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன் ஆத்திரப்பட? உனக்கு ஒரு நியாயம் இருக்கு? ஒரு நியாயமா? இத பார், கோபம் வர்றதுக்குள்ள இங்க இருந்து வெளியே போயிரு. இல்ல இந்த ஒரே கையால தூக்கி கோயிலுக்கு வெளியே வீசி எரிஞ்சிருவேன். என்ன வீசி எரிஞ்சிருவீங்களா? இந்த இதா என் கை, முடிஞ்சா வெளியே வீசி எரி பாப்போம். ஐயோ, கைப்பிடி சேத்துறாரே, கைப்பிடி சேத்துறாரே, யாரோ வாங்களே. கையில பிடிக்கல. இத பார்மா, பொம்பளை பிள்ளைகளும் கோயிலுக்குள்ள படுக்க கூடாது. ஒண்ணு செய்வோம், ஈவா மாட்ட போய் கேட்போம். அவங்க படுக்க சொன்னாங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே படுத்துக்கிடுவோம். அதெல்லாமா, நான் எப்பயுமே கோயில்ல படுக்கிறதா வழக்கம், அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். நீ தப்பா எடுத்துக்கிறாத, கையில மாட்டிக்கிட்டு போமா. பெட்டி அடுமா. அம்மா, நான் ஒரு அனாத. உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்ல. என் மேல யாருமே இருக்கம் காட்டல. குடியிருந்த குச்சி விட்டையும் கடங்காரங்க எடுத்துக்கிட்டாங்க. ஊருக்குள்ள இருக்க முடியாம ஊர் ஊரா வேலை தேடி அலைஞ்ச. யாருமே கொடுக்கல. வயசு பொண்ணு தனியா தெரிஞ்சா சும்மா விடுவாங்களோ? பணத்தை காப்பாத்திக்கிறதுக்காக போராடினா இந்த ஊருக்குள்ள வந்த. புதுசா இருக்கே, எங்க தங்குறதுன்னு தெரியல. பாதுகாப்புக்காக கோயிலுக்குள்ள போன. இந்த ஆள் அங்க தங்கறதுக்கு என்ன விடல. இந்த ஆளை ஏமாத்துறதுக்காக தானே இப்படி எல்லாம் போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, நீங்கதான் என்ன காப்பாத்தணும். இத பாருமா, இதுல நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல.
ஒரு ஆம்பள தங்கி இருக்கிற கோயில்ல ஒரு பொண்ணு சேர்ந்து தங்கினா ஊர்ல ஒரு மாதிரியா பேசுவாங்க. உனக்கு சொந்தமா ஏதாவது தொழில் தொடங்கணும்னா நான் உதவி செய்றேன். ஐயாமா வாக்கு கொடுத்துறாதீங்க. இந்த பொண்ணு ஒரு நல்ல பொண்ணுதான்ப்பா. இவளுக்கு கடை வைக்க ஒரு நல்ல இடம் பார்த்து கொடு. இவளுக்கு தங்கறதுக்கு வீடு மத்த ஏற்பாடெல்லாம் நீயே பாத்துக்க. திக்கு இல்லாம தவிச்ச எனக்கு சாமி மாதிரி உதவி பண்ணுங்க. யாயிஸ் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேம்மா. உப்பிலி சரி நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிக்க. இவ யாருன்னு முன்ன பண்ண தெரியாது. அதுலயும் அடாவடி ராத்திரி இங்க தங்க சொல்றீங்க. எதையாவது சுருட்டிட்டு போயிட்டா பாத்துங்க. நான் உன திருடி இல்ல. வார்த்தை அளந்து பேசு. அப்ப நான் பொல்லாத விளையாடுவேன். உப்பிலி பாத்தீங்க நாம எப்படி பேசுறான்னு. ஒரு பொண்ணு அதிகமா பேசலன்னா அவள கர்வின்னு சொல்லுவாங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்காம கலகலப்பா பேசினா அவள வாயாளியும் பாங்க. இவளுக்கு என் பொண்ணு வயசுதான் இருக்கும். இவள் இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாவம் அனாத அழகா வேற இருக்கா. இங்க இருந்துட்டு போ. அட வேகமா சுத்துமா. யா தள்ளி நிலையா கண்ணு பட்ட போதே. ஆமா பெரிய அம்பல சொல்ல கட. அப்ப நீ சூரிய பகவானே. எவனாவது என் தேங்காய் தொட்டிங்க பிச்சு பிடுவேன் பிச்சு. ஏன் கடை தேங்காய் உடைச்சவனா நீங்க எப்படி தொடரா போமா. உன்னோட பொல்லாத தேங்காய் அதே தண்ணி குதிங்கடா. சட்னி அரைச்சு திம்ப இல்ல சும்மா திம்ப. உங்களுக்கு என்னடா நாகரியா. யாராவது பார்த்தா கால்ல விழுகறத தப்பா நினைச்சு போறாங்க. வயசுல பெரியவன் தானே விழுந்தா என்ன. ஆஹோ ஐயா அப்படி ஒரு ஆசை இருக்கோ. அதான் வந்த வேலை முடிஞ்சிச்சுல போயா சும்மா இங்க சொல்ல வேண்டிய இனிமேதா இருக்கு. இங்க வா. என்னயா என்ன. அதாவது மாசா மாசா கடை வாடகைய கோயில்ல கட்டிரணும். இந்த கோட்டை தாண்டி வெளிய போய் வியாபாரம் பண்ண கூடாது. பக்கத்து கடைக்காரங்க கிட்ட காரணம் இல்லாம சண்டை போட கூடாது. உன் கடைக்கு வர ஜனங்க கிட்ட செருப்புக்கு காசு வாங்க கூடாது. இதையெல்லாம் மீறி ஏதாவது தப்பு பண்ணனும் வச்சுக்க. ஐ அரசாயி அப்புறம் அந்த கடையே காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரவர் யோ கடை வச்சு குடுத்துட்டல. இனிமே உன்கிட்ட என்ன பேச்சு. எல்லாம் ஈவோ அம்மா கிட்ட பேசுற. போறப்பட போ 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 போ. உங்க அம்மா எந்த நேரத்துல பிறந்தாங்களோ உன்னை எந்த நேரத்துல பெத்தாங்களோ எல்லாமே குழப்பமா இருக்கு. என்னது கோயில் நிலத்தை குத்தகைக்கு விட்டுருக்கீங்க. ஒரு தடவை கூட பணம் வரவில்லை இல்லையே. இந்த ஊர் சுந்தர்லிங்க இருக்காரம்மா. அவர்தான் வருஷம் அவர்தான் குத்தகைக்கு எடுப்பாரு. ஆனா பணம் மட்டும் கட்ட மாட்டாரு. ஏன்னு சில அதிகாரிங்க கேப்பாங்க. அவங்களுக்கு காசை கொடுத்து வாய அடைச்சிருவாரு. சிலர் ஆளை வச்சே உதப்பாரு. இன்னும் சில பேரை அதிகாரத்தினால ஊரை விட்டே மாத்திடுவாரு. இந்த ஊர்ல அவர் வச்சுதான் சட்டம். இத பாருங்க நம்மள மாதிரி அரசாங்க உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு கடமைதான் முக்கியம். ஆஃப்டரால் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து பயந்தா கடமை எப்படி செய்ய முடியும். அடி எடுத்தவன்னா தண்டல்காரன் ஆயிட்டான்னா அப்புறம் அரசாங்கம் இருக்கு. அப்படி சொல்லுங்கம்மா. உப்பிலி அந்த சுந்தரலிங்கத்தை உடனே என்ன வந்து பாக்க சொல்லு. என்னப்பா உப்பிலி துள்ளி வர குதிரைக்கு முன்னால பயம் இல்லாம நிக்கிற. ஓ நீதான் கோயில் காளையாச்ச. காளை குதிரைக்கா பயப்படும். ஆமா எங்க இவ்வளவு தூரம். ஈவோ அம்மா அவங்கள வர சொன்னாங்க. என்னது ஈவோ அம்மாவா. ஆள் எப்படி குமரியா நடுத்தரமா கருவியா. கரு பாசவ பாமானமா. ஏன்னா ஆளை பார்த்ததுல பாரு உப்பிலி. இது வரைக்கும் நான் கூப்பிட்டு பொம்பளைங்க வராம இருந்தது இல்ல. பொம்பளைங்க கூப்பிட்டு நானும் போகாம இருந்தது இல்ல. வரேன் சொல்லு. உங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லல. உடனே ஆபீஸ் வாங்க. யாருமா இங்க அரசாயி. நான் தான் அரசாயி. பணியாளர் வந்திருக்கா. ஆமா ஆமா நீதான் அரசாயியா. நான் உன்னை பார்த்ததே இல்லையம்மா. ஆமா நீதான் அரசாயின்னு யாரையா சொல்ல சொல்லு. உனக்கு பணம் கொடுக்கறேன். என்னம்மா அண்ணே கொஞ்சம் வாங்களே. என்ன நான் தான் அரசாயின்னு இவர்கிட்ட சொல்லுங்க. மணி ஆர்டர் வந்திருக்கு வாங்கணும். செல்வராசு இதான் அரசாயி. நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கு. கொடுக்கலாம் கூட நம்பி கொடு. நான் பார்த்ததே இல்லையே. இதுல ஒரு கையெழுத்து போடுமா. ஆ தெரியும். பணம் வந்து 200 ரூபா பணம் வந்திருக்குது. சில்லற வேற இல்ல. அதான் என்ன பண்றது. நீங்களே பாத்து. என்னயா தலையில போடுதா அரை போட தேய்ச்சு குளி. இல்லம்மா நீங்களே பாத்து ஏதாவது போட்டு கொடுத்தா. மொத்தமா சேர்த்து பொங்கலுக்கு தரேன். பா ஏமா தங்கச்சி இப்பதான் அந்த ஊருக்கு வந்த. அதுக்குள்ள உனக்கு யார் மணி ஆர்டர் அனுப்புறது. எங்க அப்பா பட்டாளத்துல வேலை செய்து அங்க இருந்து கஷ்டப்பட்டு மாசம் மாசம் எனக்கு பணம் அனுப்புது. உங்க அப்பா எப்போ வராரு. எப்போ வரணும் தெரியல. பூஜைக்கு ரெடியா இருக்கு. வாங்கம்மா போலாம். நீங்க போகமா நான் வந்து அடிக்கிறேன்.